மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இந்திய அரசாங்கத்தால் இயக்கப்படுகிறது. நாட்டின் 7வது பொருளாதார சென்சஸுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் கொடுக்கும் தகவலானது சரியானது தெளிவானது என உறுதிப்படுத்துவது உங்கள் பொறுப்பாகும். உங்கள் பணியில் நீங்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் பொருளாதார கணக்கீட்டில் செல்லாது என ஆகிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எங்களது கணக்கீட்டுகளுக்கு நாங்கள் ஒரு இனியூமரேஷன் ஏரியாவாக வைத்திருக்கிறோம். கணக்கிடும் பகுதி இது நிதி ரீதியாக கணக்கிட வேண்டிய வரையறுக்கப்பட்ட பகுதியாகும். இது பெரும் எச்சரிக்கையுடனும் கையாளப்படும் ஒரு பகுதியாகும். ஊராட்சி பகுதி முழுமையான கிராமம் அல்லது கிராமத்தில் உள்ள குடும்பங்களின் எண்ணிக்கையை அதிகமாக இருந்தால் பல பகுதிகளிடம் கிராமத்தை விநியோகிப்பதன் மூலம் இந்த பகுதி கட்டப்பட்டது. எல்லா பகுதிகளிலும் உள்ள குடும்பங்களின் எண்ணிக்கையை கிட்டத்தட்ட சமமாக உள்ளது. அதன் அடித்தளத்திற்காக வரைபடம் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் சுமார் 120 குடும்பங்கள் அல்லது 600 பேர் உள்ளனர். கிராமத்தின் குடும்பங்களில் எண்ணிக்கை 2011 கணக்கெடுப்பு அடிப்படையில் வழங்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் குடும்பங்களின் எண்ணிக்கையை ஊர் தலைவரிடமோ அல்லது குடும்பத் தலைவரிடமோ அறிந்தவர்களிடமோ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிறுவனம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நிறுவனம் தொடர்புடைய நடவடிக்கைகள் இயங்குகின்றனவா என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு வருமானமும் உள்ள எந்த ஒரு செயல்பாடும் அல்லது சேவை பொருளாதார நடவடிக்கை என்று அழைக்கப்படுகிறது. பல கிளைகள் கொண்ட ஒரு ஸ்தாபனம் இருந்தால் எந்த ஒரு தலைமையும் இல்லை என்றால் ஒவ்வொரு கிளைக்கும் வித்தியாசமான முறை கையாளப்படும். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மக்களால் நடத்தப்படும் பல்வேறு வகையான பொருளாதார நடவடிக்கைகள் இருந்தால் அவர்கள் ஒரு பொருளாதார நடவடிக்கையாக கருதப்படுவார்கள். அதாவது ஒரே ஒரு வீட்டில் ஒரே முதலாளிக்கு மெழுகுவர்த்தியும் ஊதுபத்தியும் தயாரிக்கும் நிறுவனம் இருந்தால் அது தனித்தனி பொருளாதாரமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. வேளாண் கருவிகள் அல்லது வேளாண்மை சார்ந்த தொழில்கள் மற்றும் மகசூல் இல்லையெனில் வேளாண் சார்ந்த சேவைகள் போன்றவை வேளாண்மை சார்ந்த நிறுவனங்களாக கருதப்படுகிறது. இதிலிருந்து ஒரு செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். டீ காப்பித்தூள் விற்பவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது. ஆனால் டீ ப்ராசஸிங், பேக்கேஜிங் மற்றும் அதை விற்பனை செய்யும் கடைகளுக்கு நிச்சயம் கணக்கீடு உண்டு. இதேபோல் அரசு நிறுவனங்கள் போன்ற அரசு நிறுவனங்கள் மத்திய அல்லது மாநிலங்கள் அவற்றை கணக்கிட முடியாது. ஆனால் அரசாங்க பள்ளிகள், கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகள், விடுதி வசதிகள், பைலட் விருந்தினர் இல்லங்கள் போன்றவை கணக்கிடப்படும். நிரந்தர கட்டிடம் இல்லாமலும் நேரம் பார்க்காமலும் வேலை செய்பவர்களுக்கும் கணக்கிடப்பட மாட்டாது. அதேபோல சட்டவிரோதமான செயல்களிலும் கணக்கிடப்பட மாட்டாது. குடிசை தொழில்கள் கணக்கிடப்பட மாட்டாது. சம்பளம் வாங்குபவர்களுக்கும் தினக்கூலிகள் வீட்டு வேலை செய்பவர்களுக்கும் பொருளாதார கணக்கீடு செல்லுபடியாகாது. தினக்கூலி செய்பவர்களுக்கும் இது செல்லுபடியாகாது. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் சில நிறுவனங்கள் முறை சாராமல் இயங்கலாம். அதாவது ஹோலி சமயத்தில் வண்ணப்பொடிகளை விற்கும் சின்ன பெரிய கடைகள் மற்றும் பருவத்தில் வரும் பொருட்கள் இம்முறையில் வரும். இத்தகைய செயல்முறைகள் பருவத்திற்கு பருவம் மாறும். ஆண்டு முழுவதும் செயல்படும் நிறுவனங்களே இம்முறையில் கணக்கிடப்படும். அதை மட்டுமே கணக்கில் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த திட்டங்களில் பணியாற்றும் அனைத்து தொழிலாளர்கள் அனைவரும் தொழிலாளர்கள் என்று கருதுபவர், ஊதியம் கிடைக்காத தொழிலாளர்கள் அந்த ஸ்தாபனத்தின் ஊழியர்களாக கருதப்பட மாட்டார்கள். இது தவிர அந்த தொழிலில் வேலை செய்யும் அத்தகைய ஊழியர்கள் தங்கள் தொழிலை பொறுத்தவரை டாக்டர்கள் போன்றவர்கள் அந்த ஸ்தாபனத்தின் ஊழியர்களாக கருதப்பட மாட்டார்கள். டாக்டர் போன்றவர்கள் ஒரு மருத்துவர் என்றால் அவற்றின் சொந்த மருத்துவமனையில் மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஒரு ஸ்தாபனத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இயங்கினால் அது கலப்பு நிறுவனமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அவற்றின் வருமானம் தனித்தனியாக வருகிறதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். தனித்தனியாக வந்தால் தனி நிறுவனமாகும், ஒன்றாய் வந்தால் ஒரே நிறுவனமாகவும் பார்க்க வேண்டும். இதேபோல் ஒரே இடத்தில் பல்வேறு நிறுவனங்களும் செயல்படலாம். அதாவது ஒரே இடத்தில் எல்இடி பல்ப் தயாரிக்கும் இடத்தில் வேறு ஏதேனும் தொழில்கள் நடக்க வாய்ப்பு உள்ளது. முழுவதுமாக மத்திய அரசும் மாநில அரசும் 50% மேல் அரசு பங்கு உள்ள நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களாக கருதப்படும்.
ஆனால் 50% அரசு பங்கும் 50% தனியார் பங்கும் இருந்தால் அது தனியார் நிறுவனமாகவும் கருதப்படும், பொருளீட்டும் நிறுவனமாகவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது ஒரே ஒரு முதலாளி இருந்தால் அது புரப்பரேட்டர் என அழைக்கப்படுவார்கள். ஆனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட கூட்டு இருந்தால் அது பார்ட்னர்ஷிப் நிறுவனமாக கருதப்படுகிறது. சிலர் வாழ்கின்ற ஒவ்வொரு வீடும் ஒரே சமையலறை இருந்து பலர் சாப்பிடும் வீட்டை ஒரு குடும்பமாக கருத வேண்டும். அதேபோல் ஒவ்வொரு விருந்தினர் அல்லது குழந்தை அல்லது ஒரு பெண் அல்லது ஒரு நபர் வாழ்ந்து கொண்டிருக்கும் இடம் இருந்தால் இது ஒரு தனி இடம் என்று கருதப்படும். அனைவரும் சேர்ந்து உங்கள் ட்ரெய்னிங்கை முழு மனதுடன் புரிந்து கொள்ளுங்கள். உங்களது கண்காணிப்பாளரிடம் ட்ரெய்னிங் சம்பந்தமான கேள்வியை கேளுங்கள். ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்களது கண்காணிப்பாளர்களுக்கு போன் செய்யுங்கள். பொருளாதார கணக்கீடு மிகவும் முக்கியமானது மற்றும் நீங்கள் ஒரு பொறுப்பான கணக்கீட்டாளர். முழு பொறுப்புடன் உங்கள் பணியை நீங்கள் முடிக்க வேண்டும்.